ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்லட்டுமா இன்னைக்கு நகைச்சுவை நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க மனசு ரொம்ப வருத்தமான விஷயம் அவங்க யாருமே வந்து போகக்கூடிய ஏஜ் கிடையாது அதனால சினிமாவுக்கு நிறைய நகைச்சுவை நடிகர்கள் தேவை அந்த இடங்கள்லாம் ஃபில் பண்ண முடியாது அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அவங்க நடித்த நடிப்பு போக்குவரத்துலாம் முடியாது ஒரு ஒரு படியா ஒரு ஒரு படியா நான் ஏறி வந்துட்டு ஆமா இப்ப ஏறி வந்து அப்படி மேலே வந்திருக்கேன் அவ்வளவுதான் இன்னும் மேலே வந்து அப்படி ட்ராவல் ஆயி அங்க போய் இன்னும் நிறைய தொட வேண்டிய இடங்கள் இருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இன்னும் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நடிகர்கள் திறமையான நடிகர்கள் பழைய ஆட்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரா இவங்க அவங்கன்னு சொல்லக்கூடாது கரெக்ட் மெலிந்த நடிகர்கள் வார்த்தை கூடாது நடிகர்களே இருக்காங்க நல்ல நடிகர்களே இருக்காங்க சந்தர்ப்பங்கள் அமையல இதில் தாக்கு பிடிக்கிறது தான்மா காக்கு பிடிச்சி நிற்கணும் பொறுமை ஓணும் இருந்தால் தான் நிறைய செத்து சுண்ணாக பாவம் அசிங்க அவமானப்படணும் சொந்தக்கார பந்தகார கல்யாண காட்சி அங்கேயும் போக முடியாது வர முடியாது ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சு கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க கூட உயிர் கூயாக பழகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பான் கல்யாணத்துக்கு அவங்க கூட்டு கல்யாணத்துக்கு போக முடியாது அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இழந்து இழந்து எல்லாம் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறதோ தெரியாது போய் அந்த எண்டில் தான் அந்த கடைசியில் தான் ஒரு வெற்றின்னு ஒன்று காத்துட்டுருந்தோம் இந்த லொல்லு சபா டைம்ல இருந்தே வந்து உங்களை வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லொல்லு சபால இருந்து நிறையா நடுவில் பார்த்தா அந்த லொல்லு சபா டைம்ல உங்களுக்கு நிறைய நடிக்கிற வாய்ப்புகளும் ஏன்னா அந்த டைம்ல பீக்ல இருந்த லோல்லு சபா கண்டிப்பாம இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டாடணும் எனக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு இன்னொன்று ஒரு ஒரு படியா ஒரு ஒரு படியா நான் ஏறி வந்துட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ ஏறி வந்து அப்படி மேலே வந்திருக்கேன் அவ்வளவுதான் இன்னும் மேல வந்து அப்படி டிராவல் ஆகி அங்கே போய் இன்னும் நிறைய தொட வேண்டிய இடங்கள் இருக்கு அதனால படிகளை தாண்டிட்டேன் ஒரு ஒரு படியா ஏறி படிகளை தாண்டிட்டேன் அந்த தாவாரருக்கு அப்படியே போகணும் எவ்வளவு தூரம் போறதோ தெரியாது போய் அந்த எண்ட்ல தான் அந்த கடைசியில தான் ஒரு வெற்றின்னு ஒண்ணு காத்துட்டு இருக்கு அந்த வெற்றியை அடையறதுக்கு ஏறி படிக்கட்டுல ஏறி நின்றுக்க இப்போ தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் எப்படி டைலாக் இந்த டைலாக் நோட் பண்ணி நீ வச்சுக்கணும் நீங்க நோட் பண்ணி வச்சா படத்துல நடுவுல ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான் எவ்வளவு போது இந்த சாமி நாய் சில படங்கள்ல ஒரு ரெண்டு ரெண்டு சீன் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் ஆமா டைம் சினிமாவே நேரம் எந்த ஒரு இப்ப எனக்கு கொடுத்த இன்னும் இன்னொரு நல்ல நடிகன் யாராவது ஒரு நடிகம் எவ்வளவு நடிகர் யார் கொடுத்தாலும் பண்ணுவாங்க கண்டிப்பா அது அவங்க அவங்களுக்கு அமையாது அதுக்காக அடுத்தவங்களுக்கு நடிக்க தெரியாதுன்றது என்னோட பிரமாதமான நடிக்க வராம இருந்தா ஒண்ணுக்கு நாலு வாட்டி பேசி பேசி பார்த்து நடிச்சிருப்பேன் வாங்க முடியும் வேற தானே கேள்வி வேற வேலைக்கு போயிருப்பேன் கேட்க வரீங்க முயற்சி பண்ணிதான் நடிக்க வந்து நடிச்சுதானே டைலாக் கீச்சி எல்லாம் பண்ணி நடிக்க வந்துட்டேன் அதனால பக்கம் போக வேண்டாம் போவாத நல்லதா பேசு ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னா இல்லையோ என்ன இப்ப இப்பதானே வந்திருக்கிறேன் வந்தவனே பிடிச்சிக்க தள்ளுறேன் நடிக்கிறதுக்கு வந்து எப்படின்னா சினிமாவுல நடிக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லாத அது இந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லது எதாச்சும் ஒரு விபத்து மாதிரி நடந்த விஷயம் வச்சுக்க ஆனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நானு அதை முழு மனசோட செய்வேன் ஆத்மார்த்தமாக கடைசி வரலும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த சினிமா எதாச்சும் நடந்த ஒரு இது மாதிரி பொழுது புரிஞ்சா ஒரு சீரியல் நாளைக்கு நடிக்க வரையா நடிக்கத்தியா ஆமாம் சரி சரி டெலிவரி சார் பாபு ஷாப்பில் ஷேவ் பண்ணுற ஒரு கரெக்டர் வரையா போயா ராமனா பிறந்துட்டு முதல் முதல்ல போய் ஷேவ் பண்ணுறேன் தப்பான ஒரு இது இல்லை அப்படின்னு அந்த கேரக்டரோட வேல்யூ தெரியாது புரியுதா அப்புறமா அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு வேல்யூபுல்லான கேரக்டர் அப்படின்னு தெரியும் நான் என்னுடைய இது சொல்றேன்னு தவிர மற்றபடி என்னோட நான் அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது நான் எல்லாரும் யாராக இருந்தாலும் எனக்கு நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை அப்படி பழகிட்டு போறாள் அதை அப்போ அதையே போட்டு இது பண்ணிட்டு இருக்காள் நான் கேஷ்ஃபுல்லான ஆள் மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் மனிதனா இருப்பேன் கண்டிப்பா இல்லை இந்த சோசியல் மீடியால எல்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வரல இப்ப வடக்கப்பட்டி ராமசாமி வந்ததுக்கு அப்புறமா பலரும் மீம்ஸ்ல போட்டுருந்தாங்க எப்பா இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ஸோட லொல்லு சபா காமெடியும் இருக்காங்க அவங்களையுமே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு கருத்து என்ன என்னென்னம்மா ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்லுமா இன்னைக்கு நகைச்சுவை நடிகர்களில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க ஆமாங்க மனசு ரொம்ப வருத்தமான விஷயம் அவங்க யாருமே வந்து போகக்கூடிய ஏஜ் கிடையாது இல்லையா யாருமே போகக்கூடிய ஏஜ் கிடையாது நிறைய பேர் போயிட்டாங்க அதனால சினிமாவுக்கு நிறைய நகைச்சுவை நடிகர்கள் தேவை அந்த இடங்களெல்லாம் ஃபில் பண்ண முடியாது அவங்க பண்ண பர்ஃபாமன்ஸோ அவங்க நடித்த நடிப்பு பூ போக்குவரத்துலாம் முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ இனி வர நடிகர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்படி ஒரு விஷயம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த மாதிரி இந்த சினிமா நம்பி உட்காந்துருக்க நகைச்சுவை நடிகர்களுக்கும் சரி நடிகர்களுக்கும் சரி வேஷங்கள் கிடைக்கணும் சினிமாவில் என்ன எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் புதுசு புதுசாக கொண்டு வந்து த காணி பேசி அங்கே டப்பிங் பண்ணும்போது தனறி அசிங்கப்பட்டு போகாதீங்க படத்தில் ஒரு வேல்யூ இல்லை நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னா என்னை கேளுங்க ஃபேஸ்புக்கில் இருக்கான் லக்ஷ்மி நகரம் வீண் என் ஐடி வாங்க டைரெக்டர் சொல்லுங்கள் நடிகர் யார் இருக்கான்னு கேளுங்கள் உங்களுக்கு மருந்து பிடிச்சுன்னா கூட மேனேஜர்ஸ்க்கு மருந்து பிஷனா கூட என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் ஆனாலும் அளவு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருந்தேன்மா நம்ம கடை காட்டை கூட பரவாயில்லப்பா இந்த தொழிலை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்கப்பா நல்ல திறமசாலி நம்மளை விட சீனியர்லாம் இருக்காங்க எல்லாம் கூப்பிடுங்க பழைய ஆட்கள் எல்லாம் கூப்பிடுங்க பழி போடுங்க ரெண்டு நாள் பழி போடுங்க நாலு நாள் நாள் போடுங்க பத்து பேர் கொடுத்தீங்கன்னா மாசம் இருபது ரூபா வேலையாச்சு அவங்க குடும்ப பழக்கல ஆமா ரொம்ப கஷ்டப்படவங்களா இருக்காங்க நல்ல திறமசாலிகளாக இருக்கான் ஆனால் சோஷியல் மீடியா மூலயமா இப்போல்லாம் அந்த அதுல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இந்த காமெடியன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் நிறையா எடுக்கிறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து இருக்காங்கம்மா அது அதான் சொல்கிறேன்னா இப்போ இந்த இந்த சோஷியல் மீடியா போக்குவரத்து இதெல்லாம் வந்ததால ஒன்று ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இன்னும் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நடிகர்கள் திறமையான நடிகர்கள் பழைய ஆட்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரா இவங்க சொல்லக்கூடாது நடிகர்கள் நடிகர்களே இருக்காங்க நடிகர்களும் இருக்காங்க சந்தர்ப்பங்கள் அம்மையில அவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் படங்கள் பண்ணல புது புதுசா புதுசா வர எல்லாம் வந்து புதுசா வர ஆண்கள் கூப்பிடுங்க பழைய ஆளுகளுக்கும் வாய்ப்புகள் கொடுங்க பாவம் அதான் என்னுடைய கான்செப்ட் இருபத்தி நாலு வருஷம் இந்த செத்து சொன்னா சொன்னாம்பா போமா இதில் தாக்கு பிடிக்கிறது தாம்மா தாக்கு பிடிச்சி நிற்கணும் பொறுமை ஓணும் இருந்தால் தான் நிறைய செத்து பாவணும் அசிங்க அவமானப்படணும் சொந்தக்காரம் சொந்தக்காரம் கல்யாணம் காட்சி அங்கேயும் போக முடியாது வர முடியாது ஃப்ரெண்ட்ஸு கிட்ஸ் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டு கூட உயிர் உயிர்க்குயிராக பழகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பா கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போக முடியாது அண்ணா தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இழந்து இழந்து எல்லாம் பண்ணி கடைசியில் தான் வெற்றி ஃப்ரீ தவணும் வெற்றி வரும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு மச்சனும் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டா என்ன இப்போ தங்கச்சி கல்யாணத்தை பண்ணுறன்னா சொல்ல முடியும் முடியாது அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் இழந்து தான் இது வெற்றி இது வெற்றி சினிமாவில் வெற்றி வந்து நிற்கும் போது சில பேருக்கு அப்படின்னா சந்தோஷங்கள் எதுவும் பெருசாக தெரியாது இனிமேல் எனக்கு பணம் வந்து என்ன வரட்டேன்னா நான் யாருக்கு என்ன செய்ய போகிறேன் போன வருஷம் எங்கள் அப்பா தவறி போயிட்டாரு ம் உனக்கு புரியுது அந்த நிலைமை யாருக்கும் வேண்டாம் இதே மாதிரிலாம் நிலைமை யாருக்கும் வேண்டாம் நடிகர்கள்லாம் நல்ல சின்ன வயசுலேயே நிறைய வாய்ப்புகள் நிறைய நடிகர் இன்னைக்கு நிறைய பசங்க இன்ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க

மேட்ரு தான் இல்லை இன்றைக்கி ஓகேண்ணா அண்ணா எடிட்லாம் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒருவர் எனக்கு என்னென்னா நடிக்கும்போதே இந்த எல்லோரும் நடிக்கும்போதே இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துடும் வெற்றி வெற்றி படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்து அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணது வந்து எல்லாம் மற்ற போஸ்ட் ப்ரொடேஷன் ஸோர்க்கெலாம் எல்லாமே எடிட்டிங் எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி இதுக்கு மேலே எனக்கு அதெல்லாம் ரொம்ப டீப்பாக எனக்கு தெரியாது எதிர்ப்பாத மூஞ்சியாக அப்படியே வச்சுக்கிறேன் நான் இன்னும் என்ன பற்றி எல்லாத்தையும் சொல்ல சொல்ல போகிறேன் நான்

ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த டேக் ஒன் தமிழ் இந்த சேனல் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லுங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பெரிய லெவலில் வரணும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிய விமர்சனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் பையன் நல்ல பையன் பையன் சொல்லிக்கிறப்பலாம் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணட்டும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை எது தெரியுமா சொன்னேன் இதை இதை சொல்லணும் கடமை இல்லைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க சரியா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஓகே நன்றி நன்றி இதுக்கு சொல்லிட்டேன் இந்த பக்கம் ஒரு கேமரா ஊனிக்கிறீங்க நன்றி நான் இல்லை இல்லாட்டாலும் நன்றி நீ அதுக்கு சொல்ல மாதிரி நன்றி ம் நன்றி